வெறும் 100 ரூபாயை வைத்து 4 கோடி நகைகளை கொள்ளையடித்த கொள்ளையர்களை டெல்லி போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு இந்த சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா மத்திய டெல்லியில நடந்திருக்குங்க. மத்திய டெல்லியில் இருக்கக்கூடிய பாகர்கஞ்ச் பகுதியில் கடந்த புதன்கிழமை அன்று அதிகாலை நகைகள் உட்பட மதிப்புமிக்க பொருட்களை அனுப்பக்கூடிய கொரியர் சர்வீஸ் வாகனம் என்று போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கொள்ளையர்கள் 2 பேர் வந்து போலீஸோடைய அணிந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த வாகனத்தை நிறுத்தி இந்த வேன்ல என்ன இருக்கு நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்சல் இருக்கணும்னா அந்த பார்சல் பிரிச்சு கடங்க என்ன எடுத்துட்டு போறீங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஊழியர்கள் வந்து பார்சலை பிரிச்சு காட்டியிருக்காங்க. அந்த டைம்ல இன்னும் ஒரு 2 போலீசார் வந்திருக்காங்க. அந்த கொள்ளையர்களை வந்து போலீஸோடைய அணிஞ்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த பார்சலை எங்ககிட்ட கொடுத்துருங்க, இந்த பார்சல் பையன் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஊழியர்கள் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. அப்போ அந்த 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தான் கையில வச்சிருந்த அந்த கொள்ளையர்கள் 2 பேர் வந்து மிளகா பொடி எடுத்து இந்த ஊழியரோட கண்ணில் தூவிட்டு அவங்க கிட்ட இருந்த அந்த பார்சல் பையை எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பார்சல் பையில வந்து 4 கோடி மதிப்புள்ள தங்கம், வெள்ளி, வைரம் இந்த எல்லாமே வந்து இருந்திருக்கு. அதை வந்து இந்த 4 பேர் அடங்கிய கும்பல் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. உடனே இது தொடர்பாக வந்து போலீசாருக்கு வந்து புகாரும் கொடுத்திருக்காங்க. அந்த பொருளை பறிகொடுத்த அந்த டெலிவரி நிறுவனம் வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் இருவருமே வந்து இந்த புகாரை வந்து போலீசாருக்கு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொள்ளையர்கள் எல்லாருமே வந்து போலீஸோட அணிஞ்சிருந்தாங்க. அவங்க வந்து எங்கள்கிட்ட பார்சல் செக் பண்ணணும்னு சொல்லி தான் வேலை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் எங்க கண்ணில் வந்து மிளகாய் பொடியை தூவிட்டு அந்த பேக் எடுத்துட்டு அந்த பார்சல் பையை எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யும் போது அதிகாலை 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் வந்து இந்த கொள்ளை சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து அந்த பகுதியில் இருந்த அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஆய்வு செஞ்சு அதை புலன் விசாரணை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கொள்ளை நடந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களுடைய 200க்கும் மேற்பட்ட காட்சிகளை வந்து போலீசார் விசாரணையின் போது சோதனையிட்டு இருக்காங்க. சுமார் 7 நாட்களாக அந்த காட்சிகளை வந்து காட்சிகள் எடுத்து சோதனை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில ஒரு 4 பேர் அந்த பகுதியில நடமாடுவது வந்து போலீசார் வந்து கவனிச்சிருக்காங்க. அப்போ அந்த 4 பேர்ல ஒருத்தர் வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவரை வந்து நிறுத்தி அவர்கிட்ட பேசி ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். அப்போ அந்த 4 பேர்ல ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த கால் டாக்ஸி டிரைவர் அவங்களுக்கு உதவி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் டாக்ஸி நம்பரை வச்சு அந்த கால் டாக்ஸி டிரைவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து நீ வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த சிசிடிவி காட்சியை காட்டி விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு, அன்னைக்கு வந்து விடிய காலையில் அன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி போகும்போது அந்த நபர் வந்து என்னை நிறுத்தி ஒரு 100 ரூபாய் எனக்கு வந்து ரொக்கமாக தாங்க, நான் இந்த டீ கடையில் வந்து டீ குடித்தேன். அவர் வந்து பேடிஎம் வந்து அதாவது மொபைல் இது வந்து பேடிஎம் வந்து அவர் அசெப்ட் பண்ண மாட்டிருக்காரு, அதனால வந்து கேஷாக தான் கேட்குறாரு, எங்கிட்ட இப்போ கேஷ் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு பேடிஎம்ல வந்து 100 ரூபா அனுப்பிச்சாரு, நான் கேஷாக வந்து 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் ஓட்டர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஒரு தேநீர் குடிக்கிறதுக்காக அவர் அந்த காசை கேட்டாரு, அதனால இந்த பரிவர்த்தனை வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கால் டாக்ஸி ஓட்டர் வந்து சொல்லியிருக்காரு. உடனே அந்த கால் டாக்ஸி ஓட்டருடைய வங்கி கணக்கு எடுத்து ஆய்வு செஞ்ச போலீசார் வந்து எந்த வங்கி கணக்கில் இருந்து பேடிஎம் மூலமாக இந்த கால் டாக்ஸி ஓட்டுநருக்கு 100 ரூபாய் வந்திருக்கு, பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த பேடிஎம் பரிவர்த்தனை வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில தான் அவர் வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிய வந்துச்சு. உடனே அவருடைய முகவரி, மொபைல் போன் உள்ளிட்ட எல்லா விவரங்களையும் கண்டுபிடித்த போலீசார் உடனடியாக ஜெய்ப்பூருக்கு சென்று ஒரு தனிப்படை அமைத்து விரைந்து சென்று அந்த கொள்ளையனுடைய முகவரிக்கு சென்று அந்த கொள்ளையனை கைது செஞ்சிருக்காங்க. மேலும் அந்த கொலை செய்யப்பட்ட கைது செய்யப்பட்ட அந்த கொள்ளையனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில மற்ற கொள்ளையர்களும் பிடித்ததாக போலீசார்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவர்களிடம் இருந்து 6 கிலோ 270 கிராம் தங்கம், 3 கிலோ வெள்ளி மற்றும் வைர நகைகளும் மீட்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றவர்களையும் கைது செய்யும் பணியில் தற்போது போலீசார் கவனம் செலுத்திட்டு வராங்க. நாகேஷ்குமார் வயது 28, சிவம் வயது 23 மற்றும் மணிஷ்குமார் வயது 22. இந்த 3 பேரும் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த குற்ற செயலுக்கு வந்து நாகேஷ்குமார் தான் வந்து மூளையாக இருந்ததாக போலீசாரின் விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கு. கொள்ளையர்களில் ஒருவன் 100 ரூபாய் பேடிஎம் மூலம் பரிமாற்றம் செய்ததை அடுத்து 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய கொள்ளையை துப்பு துளக்கியுள்ள தகவல் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பரிவர்த்தனை அடிப்படையாக வைத்து இந்த குற்ற செயலை செய்தவர்களை போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தற்போது டெல்லி போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க. முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.